வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பதவி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். மனிதரோட வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், மனிதரோட வாழ்க்கையில் எப்போல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடக்கும், எப்போல்லாம் எல்லாம் சந்தோஷமான காலம் எது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கேள்வியாக இருக்குது. நான் எப்போ வெற்றி பெறுவேன், நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில் வந்து எப்போ நல்ல காலம் பிறக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் எப்போல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த நேரம். அதுக்காக தான் அதிர்ஷ்டம் தான் அச்சு நேரம் அப்படிங்கிற வச்சுருக்கோம். அச்சே இலக்கண பத்ததி ஜோதிடம் முறை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடல் எப்படி வளருதோ, நம்மளுடைய மனம் எப்படி வளருதோ. 3 வயசில் 6 வயசில் என்னுடைய மனம் சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு அது வந்து அளப்பரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எனக்கு அதுவே 40 வயசில் எனக்கு அந்த சந்தோஷங்கிறது என்னன்னு தெரியாமல் ஏதோ ஒரு பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். அப்போ ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் என்னுடைய மனம் அந்தந்த நிலைக்கேற்ப 10 வயசு 20 வயசில் எனக்கு சைக்கிள் கிடைச்சா சந்தோஷம், அதே 40 வயசில் எனக்கு கார் கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு என் மனம் நம்புது, என் உடல் அதை விரும்புது. அப்போ உடலும் மனசும் வந்து ஏன் மாறுது அப்படிங்கும்போது ஏன் லக்கணம் மாறக்கூடாது, ஏன் ராசி மாறக்கூடாது, இதை தான் அச்சய ராசி அப்படின்னு நான் சொன்னேன். ஒருத்தர் கடக ராசியில் பிறக்கக்கூடிய நண்பர் வந்து ஆயிலி நட்சத்திரத்தில் பிறப்பார். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த ஆயிலி நட்சத்திரம் தசை வந்து புதன் தசை அவருடைய முதல் தசையாக இருக்கும், அடுத்தது கேது தசை இருக்கும், அடுத்தது சுக்கர தசை, அடுத்தது சூரிய தசை. அந்த சூரிய தசை நடக்கும்போது என்ன நட்சத்திரம் வரும்னா உத்தர நட்சத்திரம் தாங்க இயக்கும். ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம், ஆனால் அச்சய நட்சத்திரம், அச்சய நட்சத்திரம் அதுக்கு பேர் வச்சுருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பிரதிபலிப்பை, உங்களுடைய சந்தோஷத்தை, நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுடைய அச்சய நட்சத்திரம் எது என்று தெரியணும். இன்றைக்கி என்ன தசை நடக்குதோ அதனுடைய அதிபதி தான் உங்களுடைய, அதோடய நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அச்சய நட்சத்திரம். சந்தோஷமாக அர்ச்சனை பண்ணி பாருங்கள். உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னு நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். ஜென்ம ராசி ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாறுங்க. ஏங்க ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறாரு? 1 கோடி பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் மட்டும் ஏங்க ஜெயிக்கிறாங்க? அவங்க அந்த காலத்தோட எதிர்பார்ப்புகள், காலத்தோட கண்ணோட்டங்கள், காலத்தின் கண்ணாடிகள் அவங்க கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. ஏங்க ஜோதிடம் எல்லாரும் பார்க்க முடியலை, எல்லாரும் பயன்படுத்த முடியலை? இந்த அச்சியலக்கண பத்ததிங்கிற ஜோதிடம் எத்தனை பேர் கற்றுருப்பாங்க, எத்தனை பேர் பார்க்க முடியும்? கண்டிப்பாக நான் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கணும்னு தயவு செய்து யாரும் முற்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நான் அதை, அதுதான் நான் எப்பயுமே வந்து ஜாதகம் பார்க்கும்போது கூட நான் எல்லாருக்கும் நான் வந்து எல்லோருக்கும் பார்க்குறது இல்லை. ஏன் அப்படின்னா அதுவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கற்றுக் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஜோதிடம் என்பது அந்த அச்ச இலக்கண பத்ததி ஜோதிட முறை என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அதே தாங்க உங்கள் அச்சய இலக்கணமும் மாறும், அச்சய ராசியும் மாறும். ராசி மாறிக்கிட்டே இருக்குங்க. தசாபத்தி எப்படி மாறுதோ அதேமாதிரி ராசி மாறும், நட்சத்திரம் மாறும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இந்த உடலும் மனமும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நவக்கோள்கள் எதுவுமே மாறாது. நவக்கோள்கள் அவங்க இடத்துல இருந்து பிரதிபலனை, அவங்களுடைய காலத்தின் ஓட்டங்களை கணக்கீடு பண்ணி இதில் நல்லது இது கெட்டது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர, நான் நல்லது செய்யும்போது நல்லது கொடுப்பாங்க, கெட்டது செய்யும்போது கெட்டது கொடுப்பாங்க. இதுதான் காலத்தின் கண்ணாடி, இதுதான் நவக்கிரகங்கள். இந்த நவக்கிரகங்கள் எதுவுமே நகராது. நவக்கிரகங்கள் அதே இடத்துல இருந்துக்கிட்டு, ஜனன காலத்தில் இருந்துக்கிட்டு, ஜனன உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களை வைத்து நல்லது கெட்டதில் தீர்மானிப்பாங்க. அதுதான் உண்மை. 100% வந்து புரியணுங்க. இன்றைக்கி வந்து கன்னி லக்கணத்தில் ஒருத்தர் வந்து போகுது அப்படின்னா உத்திர நட்சத்திரம் 4வது பாதம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவர் விரயத்துக்கான காலம் சார். இப்போ ஏதோ ஒரு பொருள் நிகழ்காலத்தில் அடைய வேண்டிய, வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, ஏதோ ஒரு சுப விரயங்களை, ஏதாச்சும் ஒரு சுப விரயங்களை கண்டிப்பாக அவர் வாங்கி கொள்ளலாம். இப்போ திருமணத்திற்கான காலம், கூட்டுத்தொழிலுக்கான காலம். கூட்டுத்தொழில் இப்போ பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு 6 மாதமோ 1 வருஷம் கழித்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். உடனே நீங்கள் வந்து எல்லாமே, ஏன்னா உத்திர நட்சத்திரம் எல்லாமே விரயமான ஒரு விஷயங்க. அதில் உத்திர நட்சத்திரம் 2வது பாதம், உத்திர நட்சத்திரம் 3வது பாதம், உத்திர நட்சத்திரம் 4வது பாதம், இந்த 3 பாதம் 3 வருடம் 4 மாதங்களும் ஜாதகருக்கு விரயத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை. இது எங்கேருந்து கொடுக்குது, எப்படி கொடுக்குது அப்படின்னு உங்களுடைய ஜனன காலத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நின்று வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் முதல் வீடியோலேருந்து எல்லா வீடியோவும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்போ கொஞ்ச நாள் வந்து அதுவே ஜோதிடருக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் வந்து எப்போ அப்படின்னா இதுவே ஒரு ஜோதிடராக இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஜோதிடம் கற்கக்கூடிய மாணவருக்கு எளிமையாக புரியும். இது ஏன் நான் ஏன் இதை மறுபடியும் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த முழுக்க முழுக்க வீடியோவோட நிலை வந்து என்ன அப்படின்னா
ஒரு ஜோதிடருக்கு பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பதிவு பண்ணுறேன். பொதுமக்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஜாதகம் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஜாதகம் பலன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்தால் எதிர்பாராத திடீர் திருமணங்கள் உண்டு. எதிர்காலத்தில் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் விரயத்திற்கான காலம் உண்டு. அப்போ கண்டிப்பாக வந்து விரய உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒரு சுப விரயத்திற்கான காலம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். மங்கை அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய லக்கணம் வந்து கடக லக்கணம், பத்தாம் வந்து எனக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு திசை வந்து சனி திசையில் குரு புத்தி. இந்த சனி திசையில் வந்து குரு புத்தி வந்து இன்றைய லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு லக்கணாதிபதி 11 இருக்குது. அதே மாதிரி நட்சத்திர அதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பலக்கணத்துக்கு 12. அப்போ மூணுக்கும் ஜாதகரோட முயற்சி தொழில் 2021, 2022 இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பலமாக இயக்கிறாரு. அதில் வந்து 2021 ஜனவரியிலேருந்து 2022 பிப்ரவரி வரைக்கும் இந்த ஜாதகம் இருக்குது மிக மிக கடுமையான காலமாக இருக்குது. அதை விட்டு ஏன்னா விரைய செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம்னா தொழில் பத்தாம் அதிபதியான நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 12 இருக்கக்கூடிய செவ்வாய் 12 உச்சம். எப்படி 12 செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் ஜாதகருக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னு நேரத்தில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விரயம் விற்றுடலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி விற்க முடியாது. 10 லட்சரூபா போக வேண்டிய பொருளை 5 லட்சரூபா படிக்கு பாதியாக தான் கொடுக்க முடியும். செவ்வாய் உச்சங்கிறத விட அதுவே படிக்கு பாதி. அந்த செவ்வாய் வந்து உண்மையிலேயே வந்து நீசமாக இருந்துச்சுன்னா அது கூட கிடைக்காது, அது விற்கவே முடியாது, அப்படியே அழிஞ்சு போடுங்க. அதை நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த யோகங்கள் சுப விரயமாக மாறணும். அந்த அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொருள் விற்கணுமா அப்படின்னா விற்கும், விரயமாகும். செவ்வாய் 12 இருக்குது, கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுவே நீங்கள் அந்த பொருளை வச்சு பயன்படுத்தி யாருக்காக வச்சு அந்த மொத்தமாக அந்த இடத்தோட கொடுத்து அதை வந்து அந்த நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்த ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இடத்த அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாபமாக உண்டு. பொருளாக விற்றீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்பாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து அவிட்ட நட்சத்திரம் 3 அவிட்ட நட்சத்திரம் 4 பாதம் 2023 வரைக்கும் எதிர்பார்த்த யோகம் கிடையாது. ஒரு நட்டத்தில் சிறிது லாபம் அப்படிங்கிற காலம்தான் இந்த நேரம். ஏன் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரங்கிறத விட்டு தான் பத்தாம் பதிவு விரையாதிபதி விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தை பண்ணும். அதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே வேண்டியது இல்லையே. பத்தாம் அதிபதி எங்கே இருக்குது? 12 இருக்குது. அப்போ விரயத்தை பண்ணும். தொழில் விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக முருகன் அருளால் அவங்களுடைய நினைத்த காரியங்கள் ஈடேறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.